கொரோனா தொற்று சவால்களை திறம்பட எதிர்கொண்டதன் மூலம் இந்தியா ஆசியான் அமைப்பு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 18வது ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றினார். புருனே சுல்தான் அழைப்பின் பேரில் நடத்தப்பட்ட இந்த உச்சிமாநாட்டில் ஆசியான் நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தொற்று காலத்தின் சகாப்தம் இந்தியா ஆசியான் அமைப்பு நாடுகளின் எதிர்கால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் மக்களிடையே நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியா ஆசியான் நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு 2022 30 வருடத்தை பூர்த்தி செய்யும் என்றும் இதனை புதிய மைல்கல் சாதனையாக இந்தியா கொண்டாடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் இலக்கை அடைய இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளை எடுத்துரைத்த பிரதமர் ஆசியான் அமைப்பு நாடுகளிடையே சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதில் இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் குறிப்பிட்டார். கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு நடவடிக்கையில் பல முக்கிய விஷயங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டில் எடுத்துரைத்தார். பாரத் கே இண்டோ பசிபிக் ஓசன் இனிஷியேட்டிவ் ஆர் ஆசியான் கே आउटलुक फॉर द इंडो पैसिफिक इंडो पैसिफिक क्षेत्र में हमारे साझा विजन और आपसी सहयोग का ढांचा है. योर मैजिस्ट्री एक्सलेंसी वर्ष 22 में पार्टनरशिप के 30 वर्ष पूरे होंगे. भारत भी अपनी आज के 75 वर्ष पूरे करेगा. இதனிடையே இத்தாலி மற்றும் பிரிட்டனுக்கு 5 பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு புறப்படுகிறார். முதலாவதாக இத்தாலி தலைநகர் ரோமுக்கு செல்லும் பிரதமர் வரும் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ள G20 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். இந்த மாநாட்டில் G20 நாடுகளின் தலைவர்கள், ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டினிடையே இத்தாலி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதையடுத்து பிரிட்டனின் கிளாஸ்கோ நகருக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பருவநிலை மாற்றம் குறித்த உலக தலைவர்களின் 26வது மாநாட்டில் கலந்து கொள்கிறார். வரும் 31 தேதி முதல் அடுத்த மாதம் 12 தேதி வரை இத்தாலி மற்றும் பிரிட்டன் நாடுகள் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகின்றன. இதில் 120 மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இத்தாலி செல்லும் பிரதமர் வாட்டிகன் நகரில் போப் பிரான்சிஸையும் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.